शांति शांति ओम शांति शांति इरुंड मनदिल ओळिगै ஏற்று இருளும் அகன்றே போகும் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில் நிரந்தரமாக அந்த ஊக்கம் உற்சாகம் இருந்தது அப்படின்னா தான் அதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய சுவாசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி முரளி வந்து சிவ ஜெயந்தி பற்றி இருக்குது. அதாவது திருமூர்த்தி சிவ ஜெயந்தி அப்படின்னு சொன்னால் சிவபாபா பிரம்மாவின் மூலமாக தான் நமக்கு வந்து ஜென்மா வந்து கொடுக்குறாங்க. பிரம்மாவின் மூலமாக படைப்பை வந்து படைக்கிறாங்க, அவங்களுக்கு பாலனை கொடுக்குறாங்க. அப்போ திருமூர்த்தி அப்படின்னு சொன்னால் சிவபாபா கூட நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தமாக இருக்குது. அப்போ சிவபாபாவோடைய ஜெயந்தி அப்படின்னாலே குழந்தைகளுக்கும் ஜெயந்தி தான். அப்போ நீங்கள் வந்து பாபா கேட்குறாங்க, ரெண்டு பேருமே பாபா கிட்ட வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க வந்திருக்கிறீங்களா, இல்லை கொண்டாட வந்திருக்கிறீங்களா, அவருக்கு பிளெஸ்ஸிங் பண்ண வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாபாவுக்கும் நாம் என்ன பண்ணுறோம், அந்த பிளெஸ்ஸிங்ஸு அதாவது அவருக்கும் வாழ்த்துக்கள் கொடுக்குறோம், நம்மளும் வாழ்த்துக்களை வாங்கிறதுக்காக தான் இங்கே வந்து வந்திருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, சிவராத்திரி அப்படின்னா இருளை வந்து அகற்றக்கூடியது தான், அந்த வெளிச்சத்தை தான் என்ன சொல்கிறாங்க, சிவராத்திரி அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் மாஸ்டர் ஞான சூரியன் ஆயிட்டு இந்த இருளை போக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து விளக்காக வந்து இல்லை இல்லை, ஏன்னா விளக்கு அப்படின்னா மேலே வெளிச்சம் இருக்குமா கீழே வந்து இருள் இருக்குமா, அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. மாஸ்டர் ஞான சூரியனாகி நீங்களும் வெளிச்சமாக இருக்கிறீங்க, எல்லாத்துக்குமே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கீங்க. அதாவது நீங்கள் லைட் மைட்டாக வந்து இருக்கிறீங்க, மாஸ்டர் ஞான சூரியன். இது தான் என்ன சிவராத்திரியினுடைய அர்த்தமாக இருக்குது. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, விரதங்கள் எல்லாமே வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த விரதங்கள் பாருங்கள், ஒரு நாளைக்கு தான் இருக்கிறாங்க, ஆனால் அதில் வந்து அவங்க தவறுகள் செய்கிறதே இல்லை, உறுதியாக வந்து இருக்கிறாங்க. அப்போ அது மாதிரி நாம் பிராமண ஜென்மம் எடுத்துன்னையே நாம் வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம், நான் பாபாவுக்கு சமமாக சம்பன்னமாக சம்பூரணமாக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமண வாழ்க்கையின் முழுவதும் அப்படி தான் இருப்போங்கிறது ஒரு உறுதிமொழி. ஒரே ஒரு முறை தான் நாம் வந்து எடுக்கிறோம், ஆனால் அதில் நம்ம ஸ்திரமாக வந்து இருக்கணும். அப்போ இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறோட அடையாளமாக தான் அவங்களும் பக்தர்கள் அப்படியே உறுதிமொழியில் உறுதியாக வந்து இருக்கிறாங்க, அவங்க அதிலிருந்து மாறுறதே இல்லை. அப்போ நாமளும் அந்த மாதிரி இருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு பானங்கள் குடிக்கிறதுல இன்னும் உறுதிமொழி வந்து இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பவித்திரத்தா வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கிறாங்க. இன்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் யாருக்கும் நாங்கள் வந்து துக்கம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பல உறுதிமொழிகள் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அப்போ அது மாதிரி பாபா சொல்கிறது என்னென்னா நீங்களும் அந்த தூய்மையினுடைய உறுதிமொழி வந்து எடுக்கிறீங்க, ஆனால் அதில் நீங்கள் உறுதியாக நீங்கள் வந்து இருக்கணும். அது வெறும் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அப்போ தூய்மையினுடைய அந்த தாரணை அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கணும். அதில் நான் அப்படிங்கிறது வரக்கூடாது. அந்த உறுதிமொழியை பலவீனமாக ஆக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நான் தேக உணர்வுங்கிற அந்த நான் அப்படிங்கிறது வந்துடுது. நான் தான் செய்ய முடியும், என்னுடைய யோசனை தான் சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, நிறையா அந்த மாதிரி நான் அப்படிங்கிறதுல வந்துடுறாங்க. சொல்கிறாங்க அந்த சிவராத்திரி அன்னைக்கு பலி கொடுக்குறாங்க, அந்த மேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டை வந்து பலி கொடுக்குறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு அந்த ஆட்டை பலி கொடுக்கக்கூடாது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நான் நான் அப்படிங்கிற அந்த உணர்வை தான் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பாபா சிவ ஜெயந்தி பற்றியும் சிவராத்திரியை பற்றியும் அந்த விரதங்களை பற்றியும் உறுதிமொழி பற்றியும் பாபா இன்னையும் ரொம்ப ஆழமாக விரிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. கேட்கலாம் வாங்க. ஓம் சாந்தி. முரளி டேட் 18/12/2022. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 18/2/93.
நிரந்தர ஊக்க உற்சாகமே பிராமண வாழ்வின் சுவாசம். இன்று திருமூர்த்தி சிவத்தந்தை அனைத்து குழந்தைகளையும் விசேஷமாக மூன்று சம்பந்தங்களில் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் விட முதலாவது பிரியமான சம்பந்தம், அனைத்து பிராப்திகளின் எஜமான வாரிசாக இருக்கிறீர்கள். வாரிசாக இருப்பதோடு கூடவே ஈஸ்வரிய மாணவராக இருக்கிறீர்கள். கூடவே ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றும் சத்குருவிற்கு பிரியமானவராக இருக்கிறீர்கள். திருமூர்த்தி சிவத்தந்தை குழந்தைகளின் இந்த மூன்று சம்பந்தங்களை விசேஷ ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி அனைத்து சம்பந்தங்களையும் பராமரிக்கும் அனுபவி ஆத்துமாக்களாக இருக்கிறீர்கள். ஆனால் இன்று விசேஷமாக மூன்று சம்பந்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மூன்று சம்பந்தங்களும் அனைவருக்கும் பிரியமாக இருக்கின்றன. இன்று விசேஷமாக திருமூர்த்தி சிவஜெயந்தி கொண்டாடும் உற்சாகத்தோடு அனைவரும் ஓடி ஓடி வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். தந்தைக்கு வாழ்த்து கொடுக்க வந்திருக்கிறீர்களா, அல்லது தந்தையிடமிருந்து வாழ்த்து பெற வந்திருக்கிறீர்களா? இரண்டு வேளைகளை செய்யவும் வந்திருக்கிறீர்கள். எப்போது பெயரே சிவஜெயந்தி அல்லது சிவராத்திரியாக இருக்குமோ அப்போது திருமூர்த்தி எதை நிரூபிக்கிறது? பிரஜாபிதா பிரம்மா மூலமாக என்ன செய்கிறார்? பிராமணர்கள் உங்களுடைய படைப்பை படைக்கிறார், பின்னர் அவர்களுக்கு பாலனை கிடைக்கிறது. அதனால் திருமூர்த்தி என்ற வார்த்தை தந்தையோடு கூடவே பிராமண குழந்தைகள் நீங்களும் இருப்பதை நிரூபிக்கிறது. தந்தை தனியாக என்ன செய்வார்? எனவே தந்தையின் ஜெயந்தியானது பிராமண குழந்தைகள் உங்களுடைய ஜெயந்தியாகவும் இருக்கிறது. அதனால் தந்தை குழந்தைகளின் இந்த அலௌகிக்க திவ்ய ஜென்மத்திற்கு மற்றும் இந்த வைர ஜெயந்திக்கு கோடி கோடி மடங்கு வாழ்த்து கொடுக்கிறார். உங்கள் எல்லோருடைய வாழ்த்து மடல்களும் கார்டுகளும் தந்தையிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன. மேலும் இப்போதும் பல குழந்தைகள் உள்ளத்திலிருந்து வாழ்த்தின் கீதத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தூரத்திலும் இருக்கிறார்கள், முன்னாலும் இருக்கிறார்கள். தொலைவில் உள்ளவர்களின் வாழ்த்து பாடலும் காதுகளில் கேட்கின்றன. ரிட்டனில் பாப்தாதாவும் உள்நாட்டில் வெளிநாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கோடி கோடி மடங்கு பாராட்டுகளை கொடுக்கிறார். பிராமண வாழ்வில் எந்த ஒரு உற்சவத்தையும் கொண்டாடுவது என்றால் சதா ஊக்கம் உற்சாகம் நிறைந்த வாழ்வை உருவாக்குவது என்பது எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். பிராமணர்களின் அலௌகிக்க டிக்ஷனரியில் கொண்டாடுவது அர்த்தமே மாறுவது. அதனால் இன்று உற்சவத்தை கொண்டாடுவீர்களா, அல்லது சதா உற்சாகம் நிறைந்த வாழ்வை உருவாக்குவீர்களா? எப்படி இந்த ஸ்தூல சரீரத்தில் சுவாசம் இருந்தால் ஜீவன் இருக்கிறது, ஒருவேளை சுவாசம் நின்று போனால் ஜீவன் என்னவாகும்? முடிந்தது. அப்படி பிராமண ஜீவனின் சுவாசமாக இருப்பது சதா ஊக்கமும் உற்சாகமும். பிராமண வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் ஊக்கம் உற்சாகம் இல்லை என்றால் பிராமண வாழ்வே இல்லை. சுவாசத்தின் வேகமும் நார்மலாக இருக்க வேண்டும். ஒருவேளை சுவாசத்தின் வேகம் மிக அதிகமாக இருந்தாலும் அது சரியான வாழ்க்கை இல்லை, அல்லது மெதுவாக இருந்தாலும் சரியான வாழ்க்கை இல்லை என்று சொல்வார்கள். ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஆகிறது தானே, அப்போது இதை நார்மல் ஜீவன் என்று சொல்ல மாட்டார்கள். அதனால் பிராமணன் என்னுடைய வாழ்வின் ஊக்கம் உற்சாகத்தின் வேகம் நார்மலாக இருக்கிறதா என்று இங்கும் சோதனை செய்யுங்கள். அல்லது சில நேரம் வேகமாகவும் சில நேரம் மிக ஸ்லோவாகவும் ஆகிறதா, ஒரே மாதிரி இருக்கிறதா? ஒரே மாதிரி இருக்க வேண்டும் தானே. சில நேரம் அதிகமாகவும் சில நேரம் குறைவாகவும் இருப்பது நன்றாக இல்லைதானே. அதனால் சங்கமத்தின் ஒவ்வொரு நொடியும் உற்சவமாக இருக்கிறது. இதை விசேஷமாக மன மகிழ்ச்சிக்காக கொண்டாடுகிறீர்கள். ஏனென்றால் பிராமண வாழ்வில் வேறு எங்கு சென்று மனமகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள்? இங்கேதானே கொண்டாட வேண்டும். எங்காவது விசேஷமாக கடற்கரைக்கோ அல்லது தோட்டத்திற்கோ அல்லது கிளப்பிற்கோ போக மாட்டீர்கள் தானே? இந்த பிராமண கிளப் நன்றாக இருக்கிறது தானே? அதனால் பிராமண ஜீவனின் சுவாசம் ஊக்கம் உற்சாகம்.
சுவாசத்தின் வேகம் சரியாக இருக்கிறது தானே, அல்லது சில நேரம் கீழ் மேலாக ஆகிறதா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சோதனை செய்து கொண்டே இருக்கிறார். இதை காதில் மாட்டிக்கொண்டு சோதனை செய்ய வேண்டியதில்லை. இந்த காலத்தில் விஞ்ஞானமும் எல்லாவற்றையும் ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கி இருக்கிறது. அதனால் சிவஜெயந்தி மற்றும் சிவராத்திரி இரண்டின் ரகசியத்தை நன்றாக அறிந்து கொண்டீர்கள் தானே? இரண்டின் ரகசியங்களையும் தாமும் அறிந்திருக்கிறீர்கள், பிறருக்கும் தெளிவாக சொல்ல முடியும். ஏனென்றால் தந்தையின் ஜெயந்தியோடு கூடவே உங்களுக்கும் ஜெயந்தி இருக்கிறது. உங்கள் பிறந்த நாளின் ரகசியத்தை சொல்ல முடியும் தானே? நினைவு பண்டிகையை பக்தர்களும் நல்ல பாவனையோடு கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சிவராத்திரியின் போது ஒவ்வொரு வருடமும் விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் பிக்னிக் செய்கிறீர்கள், இதுதான் வித்தியாசம். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் பிறந்த உடனேயே சதா காலத்திற்கும், அதாவது சம்பூரண பிராமண வாழ்விற்கு ஒரு முறை விரதத்தை தாரணை செய்திருக்கிறீர்கள். எனவே அடிக்கடி செய்ய வேண்டியது இல்லை. அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் விரதம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் பிறவி எடுத்த உடனேயே நாம் சதா தந்தைக்கு சமமாக நிறைவாகவும் முழுமையாகவும் இருப்போம் என்று விரதம் இருக்கிறீர்கள். இந்த விரதத்தை உறுதியாக எடுத்திருக்கிறீர்களா, அல்லது கொஞ்சம் காயாக எடுத்திருக்கிறீர்களா? எப்போது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சம்பந்தம் அழியாததாக இருக்குமோ அப்போது விரதமும் அழியாதது தானே? உலகில் உள்ளவர்கள் வெறும் உணவு பானங்களின் விரதம் இருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன நிரூபிக்கப்படுகிறது? உங்கள் பிராமண வாழ்விலும் சதா காலத்திற்கு உணவு பானங்களின் விரதம் இருக்கிறீர்கள் தானே? அல்லது விரும்பிய உணவு பானங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என சுதந்திரம் இருக்கிறதா? உறுதியான விரதமா, அல்லது அவ்வப்போது களைத்து விட்டால் விரதத்தை முறிக்கலாமா? சில நேரம் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? எதையாவது வாங்கி சாப்பிடலாமா? கொஞ்சம் கொஞ்சம் தளர்த்துகிறீர்களா? பாருங்கள், உங்கள் பக்தர்கள் விரதம் இருக்கிறார்கள். அவர்கள் வருடத்தில் ஒரு முறை இருக்கிறார்கள், ஆனால் நியமங்களை கடைபிடிக்கிறார்கள் தானே? அதனால் எப்போது உங்கள் பக்தர்கள் விரதத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அப்போது நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும்? உறுதியாக இருக்கிறீர்களா, அல்லது நாளை போக் வைத்து விடுவோம், இன்று போக் வைக்க வேண்டாம் என சில நேரம் கொஞ்சம் தளர்த்தி விடுகிறீர்களா? இதுவும் பிராமண ஆத்மாக்கள் உங்களுடைய வாழ்வின் எல்லையற்ற விரதத்தின் நினைவு சின்னமாக உருவாகி இருக்கிறது. விசேஷமாக இந்த நாளில் பவித்திரத்தின் விரதம் இருக்கிறார்கள். ஒன்று பவித்திரத்தின் விரதம் இருக்கிறார்கள், அடுத்தது உணவு பானங்களின் விரதம் இருக்கிறார்கள், மூன்றாவது முழு நாளில் யாருக்கும் எந்த விதத்திலும் துக்கம் அல்லது ஏமாற்றத்தை கொடுப்பதில்லை, இந்த விரதமும் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய இந்த பிராமண வாழ்வின் விரதம் எல்லையற்றது. அவர்களுடையது ஒரு நாளுக்காக இருக்கிறது. பவித்திரத்தின் விரதத்தை பிராமண பிறவி எடுத்ததிலிருந்தே தாரணை செய்கிறீர்கள் தானே? வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, ஆனால் ஐந்து விகாரங்களின் மீது வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இதைத்தான் பவித்திரத்தின் விரதம் என்று சொல்கிறார்கள். அதனால் பவித்திரத்தின் விரதத்தில் இதுவரை வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதை யோசனை செய்யுங்கள். எப்படி பிரம்மச்சரியத்தின் மீது, அதாவது காம மகா சத்ருவை வெற்றி பெற விசேஷ கவனம் வைக்கிறீர்களோ, அப்படி காம மகா சத்ருவின் துணைவர்களாக நான்கு பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மீது அதே அளவு கவனம் இருக்கிறதா, அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கோபப்பட்டு கொள்ளுங்கள் என அவற்றிற்கு அனுமதி இருக்கிறதா? அனுமதி இல்லை. ஆனால் தனக்குத்தானே அனுமதி கொடுத்து கொள்கிறீர்கள். கோபத்தின் குழந்தை குட்டிகளுக்கு அனுமதி கொடுத்து விடுவது தெரிகிறது. கோபம் என்ற மகாபூதத்தை விரட்டி விட்டீர்கள். ஆனால் அவற்றின் குழந்தைகள் குட்டிகள் மீது இப்போதும் கொஞ்சம் அன்பு வைத்திருக்கிறீர்கள். எப்படி சிறிய குழந்தைகள் பிரியமாக தோன்றுகிறார்களோ, அப்படி இந்த கோபத்தின் சிறிய குழந்தைகள் அவ்வப்போது பிரியமாக தெரிகிறார்கள். விரதம் என்றால் சம்பூரண பவித்திரத்தின் விரதம்.
சில குழந்தைகள் மிக நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள். எனக்கு கோபம் வரவில்லை, ஆனால் கோபம் மூட்டினார்கள். அப்போது என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். எனக்கு வரவில்லை, ஆனால் பிறர் கொடுத்தார்கள் என மிக ஜாலியான விஷயங்களை பேசுகிறார்கள். நீங்களும் அங்கே இருந்திருந்தால் உங்களுக்கும் வந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்போது பாப்தாதா என்ன சொல்லுவார்? நல்லது, உனக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் இனிமேல் அப்படி செய்யக்கூடாது என்று பாப்தாதாவும் சொல்கிறார். இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வரும் ராத்திரி என்பதே சிவராத்திரியின் அர்த்தம். மாஸ்டர் ஞானசூரியன் உதயமாக வேண்டும், இதுதான் சிவராத்திரி. நீங்களும் மாஸ்டர் ஞானசூரியனாக மாறி உலகின் இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுப்பவர். யார் உலகிற்கு வெளிச்சத்தை கொடுப்பவரோ அவர் சுயம் யாராக இருப்பார்? தான் இருளில் இருக்க மாட்டார்தானே? தீபத்தை போன்று இருப்பதில்லை தானே? தீபத்தின் கீழே இருள் ஏற்படுகிறது, மேலே வெளிச்சம் ஏற்படுகிறது. நீங்கள் மாஸ்டர் ஞானசூரியனாக இருக்கிறீர்கள். அதனால் மாஸ்டர் ஞானசூரியன் தானும் பிரகாச சுரூபம், லைட் மைட் சுரூபம், மற்றும் பிறருக்கும் லைட் மைட் கொடுப்பவர். எங்கே சதா வெளிச்சம் இருக்குமோ அங்கே இருளின் கேள்விக்கு இடமே இல்லை, இருள் ஏற்படவே முடியாது. அதனால் சம்பூரண பவித்திரம் என்றால் வெளிச்சம். இருளை அகற்றும் ஆத்மாக்களிடம் இருள் இருக்க முடியாது. இருக்க முடியுமா? வர முடியுமா? விடுங்கள், இருக்க முடியாது. ஆனால் வந்துவிட்டு போகலாம், இப்படி நடக்க முடியுமா? ஒருவேளை எந்த ஒரு விகாரத்தின் அம்சமாவது இருந்தால் அதை வெளிச்சம் என்று சொல்வீர்களா, அல்லது இருள் என்று சொல்வீர்களா? இருள் முடிந்து விட்டது தானே? சிவராத்திரியின் சித்திரத்தையும் காட்டுகிறீர்கள் தானே? அதில் எதை காட்டுகிறீர்கள்? இருள் விலகி ஓடுகிறதா, அல்லது கொஞ்சம் கொஞ்சம் இருந்து விடுகிறதா? இந்த சிவராத்திரியில் விசேஷமாக என்ன செய்வீர்கள்? ஏதாவது செய்வீர்களா, அல்லது கொடியை மட்டும் பறக்கு விடுவீர்களா? நாங்கள் இதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம் என சதா உறுதிமொழி கொடுக்கிறீர்கள், பின்னர் செய்கிறீர்கள். அப்படி இல்லையே. உறுதிமொழியின் அர்த்தமே உயிரே போனாலும் உறுதிமொழி போகக்கூடாது என்பது முன்னரும் சொல்லப்பட்டது. எதை தியாகம் செய்ய நேர்ந்தாலும், எதை கேட்க வேண்டியதாக இருந்தாலும் உறுதிமொழியை விடக்கூடாது. அதற்காக எப்போது எந்த பிரச்சனையும் இல்லையோ அப்போது உறுதிமொழி சரியாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்தால், பிரச்சனை பெரிதானால் உறுதிமொழி அதற்கு முன்பாக பலவீனமாகும் என்பது கூடாது. இதை உறுதிமொழி என்று சொல்வதில்லை. வாக்கு என்றால் வாக்கு. அதனால் அப்படிப்பட்ட உறுதிமொழியை மனதால் செய்யுங்கள், சொல்வதால் செய்யாதீர்கள். சொல்வதால் செய்பவர்கள் அந்த நேரம் சக்திசாலியான எண்ணங்களை எழுப்புவார்கள். சொல்வதால் செய்பவர்களிடம் சக்தி இருக்கும், ஆனால் சர்வசக்திகள் இருக்காது. இப்போது மனதால் உறுதிமொழி கொடுக்கிறீர்களோ, அப்போது யாரிடம் உறுதிமொழி கொடுக்கிறீர்கள்? தந்தையிடம். எனவே தந்தையிடம் மனதால் உறுதிமொழி செய்வதென்றால் மனதை மன்மனாபவமாக மாற்றுவது. மேலும் மன்மனாபவம் என்ற மந்திரம் சதா எந்த பிரச்சனையும் தீர்க்கும் எந்திரமாக ஆகிறது. ஆனால் மனதால் செய்வதால் இப்படி நடக்கும், இதை நான் செய்யக்கூடாது என்பது மனதில் வருகிறது. ஒருவேளை முயற்சி செய்வோம், செய்யத்தானே வேண்டும், ஆகத்தானே வேண்டும், இப்படி செய்யவில்லை என்றால் என்னவாகும்? என்ன செய்வது, எனவே செய்வோம் என்ற எண்ணம் மனதில் இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சம் கட்டாயத்தின் பேரில் செய்வதாக சொல்லப்படும். யார் மனமாற செய்பவராக இருப்பாரோ அவர் செய்தே ஆக வேண்டும் என்று யோசிக்க மாட்டார். மாறாக தந்தை சொல்லியிருப்பதால் அந்த காரியம் நடந்து முடிந்திருக்கிறது என்று யோசிப்பார். போன கல்பத்திலேயே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க. நம்பிக்கை மற்றும் வெற்றியில் நிச்சயத்தோடு இருப்பார். இதுதான் முதல் நம்பர் உறுதிமொழி. ஆகத்தானே வேண்டும், செய்யத்தானே வேண்டும், எப்போது நடக்கும் என்று தெரியவில்லையே என்பது இரண்டாம் நம்பர் உறுதிமொழி. இப்படி தானே தானே என்று சொல்வது என்பது கிளிப்பிள்ளை ஆவதாகும். பாப்தாதாவிடம்
ஒவ்வொருவரும் எத்தனை முறை உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள்? அந்த எல்லா ஃபைல்களும் இருக்கின்றன. ஃபைல்கள் மிக அதிகமாகிவிட்டன. இப்போது இன்னும் ஃபைலை சேர்க்க வேண்டாம், ஃபைனல் செய்ய வேண்டும். உறுதிமொழி கடிதத்தை எழுத வைக்கலாமா என யாராவது பாப்தாதாவிடம் கேட்கும்போது பாப்தாதாவின் முன்னால் எல்லா ஃபைல்களும் வந்துவிடுகின்றன. இப்போதும் இப்படி செய்வீர்களா அப்படின்னு பாபா கேட்குறார். இந்த ஃபைலை காமிச்சு, ஃபைலில் காகிதத்தை சேர்ப்பீர்களா அல்லது ஃபைனல் உறுதிமொழி கொடுப்பீர்களா? உறுதிமொழி பலவீனமாக மாறுவதற்கு ஒரு காரணத்தை மட்டுமே பாப்தாதா பார்த்தார். அந்த ஒரு வார்த்தை விதவிதமான ராயல் உருவில் வருகிறது. அது பலவீனமாக மாற்றுகிறது. அந்த ஒரு வார்த்தை தேக உணர்வின் நான். இந்த நான் என்ற வார்த்தையை ஏமாற்றத்தை கொடுக்கிறது. நான் இப்படி நினைக்கிறேன், நானே இதை செய்ய முடியும், நான் எதை சொன்னேனோ அதுவே சரி, நான் எதை யோசித்தேனோ அதுவே சரி. இப்படி விதவிதமான ராயல் ரூபத்தில் இந்த நான் என்ற உணர்வு உறுதிமொழியை பலவீனமாக மாற்றுகிறது. பின்னர் என்னால் இவ்வளவு சகித்து கொள்ள முடியாது, என்னை ஒரேடியாக முற்றிலும் பணிய வைப்பேன், இவ்வளவு செய்ய முடியாது, இவ்வளவு பிரச்சனைகளை கடக்க முடியாது, கடினம் என கடைசியில் பலவீனமாகி மனமுடைந்து வார்த்தைகளை யோசிக்கிறீர்கள். இந்த நான் என்பது பலவீனமாக ஆகுகிறது. மிக நல்ல ராயல் ரூபம் இதே நான் என்ற உணர்வு. சம்ஸ்காரத்தின் ரூபத்தில், சுபாவத்தின் ரூபத்தில், நோக்கத்தின் ரூபத்தில், உணர்வின் ரூபத்தில், சொல்லின் ரூபத்தில், சம்பந்தம் தொடர்பின் ரூபத்தில், மற்றும் மிக இனிய ரூபத்தில் வருகிறதா என்பதை உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். சிவராத்திரியில் இந்த நான் நான் என்பதை பலி கொடுங்கள். பாவம் அந்த பக்தர்கள் நான் நான் என்ற, அதாவது மே மே என்ற ஆட்டை பலி கொடுக்கிறார்கள். மே மே அப்படின்னா ஹிந்தியில் நான் அர்த்தம். ஆனால் இந்த நான் நான் என்பதை பலி கொடுங்கள், ஆட்ட பலி கொடுக்கக்கூடாதுங்கிறார். உங்களுடைய நினைவு சின்னங்களை மற்ற ரூபத்தில் கொண்டாடுகிறார்கள். பலி கொடுத்து விட்டீர்களா அல்லது இப்போ கொஞ்சம் நான் என்பதை பலியிட வேண்டியது பாக்கி இருக்கிறதா? ரிசல்ட் என்னவாக இருக்கிறது? உறுதிமொழி கொடுக்க வேண்டும் என்றால் சம்பூரண உறுதிமொழி கொடுங்கள். எப்போது தந்தையிடம் அன்பு இருக்கிறதோ அன்பில் எல்லோரும் பாஸ் ஆகிவிட்டீர்கள். தந்தையிடம் 75% அன்பு இருக்கிறது, 50% அன்பு இருக்கிறது என்று யாராவது சொல்வீர்களா? அன்பை பொறுத்தவரை 100% விட அதிக அன்பு இருக்கிறது என்று எல்லோரும் சொல்வார்கள். எல்லோரும் அன்பு செலுத்துபவர்கள் என்று தந்தையும் சொல்கிறார். இதில் பாஸ் ஆகி இருக்கிறீர்கள். அன்பில் தியாகம் செய்வது என்ன பெரிய விஷயம்? அதனால் உறுதிமொழியை மனதார செய்யுங்கள், உறுதியாக செய்யுங்கள். உறுதிமொழி சக்திசாலியா அல்லது பரீட்சை சக்திசாலியா என அடிக்கடி தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். ஏதாவது ஒரு பரீட்சை உறுதிமொழியை பலவீனமாக மாற்றிவிடுகிறது. இரட்டை வெளிநாட்டினர் வாக்குறுதி கொடுப்பதில் திறமைசாலிகள், முறிப்பதில் அல்ல இணைப்பதில் திறமைசாலிகள். பாப்தாதாவும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். தந்தையை அறிந்து கொண்டீர்கள், இப்படி எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறீர்கள். அடுத்த அதிசயம், வெரைட்டி மரத்தின் கிளைகளில் இருந்த போதும் ஒரு தந்தையின் சந்தன மரத்தின் கிளைகளாக இருக்கிறீர்கள். இப்போது ஒரே மரத்தின் தளிர்களாக இருக்கிறீர்கள். வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டு வந்திருக்கிறீர்கள். வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு பாஷைகள், வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருந்தும் நீங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்போது எல்லோருடைய கலாச்சாரமும் எது? பிராமண கலாச்சாரம். எங்கள் வெளிநாட்டு கலாச்சாரம் இப்படி சொல்கிறது என்று வெளிநாட்டினரோ அல்லது எங்கள் பாரத கலாச்சாரம் இப்படி இருக்கிறது என்று பாரதவாசியோ ஒருபோதும் சொல்லக்கூடாது. பாரதமும் இல்லை, வெளிநாடும் இல்லை, பிராமண கலாச்சாரம். அதனால் வேற்றுமையில் ஒற்றுமை, இதுதான் அதிசயம். ஒன்று பாபாவை தெரிஞ்சிருக்கிறது ஒரு அதிசயம், வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வந்திருக்கிறது ரெண்டாவது அதிசயம்.
வேறு என்ன அதிசயத்தை செய்திருக்கிறீர்கள்? தந்தையுடையவராக மாறியதால் அனைத்து வித தனித்தனி பழக்க வழக்கங்கள், தினசரி நடவடிக்கைகள் போன்ற எல்லாவற்றையும் கலந்து ஒன்றாக்கி விட்டீர்கள். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் பிராமணர்களின் தினசரி நடவடிக்கைகள் ஒன்றாக இருக்கின்றன அல்லது வேறாக இருக்கின்றனவா? வெளிநாட்டு தினசரி நடவடிக்கைகள் வேறாக இருக்கலாம், பாரதத்திற்கும் வேறாக இல்லை, எல்லோருக்கும் ஒன்றாக இருக்கிறது. அதனால் இந்த வேற்றுமைகளின் தியாகம் ஒரு அதிசயம். அங்கேயும் முரளி, அங்கேயும் அமர்த்த வேலை, அங்கேயும் தாரணை, எல்லாமே இந்தியா ஃபாரின் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறார். அதனால் இந்த வேற்றுமைகளின் தியாகம் ஒரு அதிசயம். என்னென்ன அதிசயங்களை செய்திருக்கிறீர்கள் என்பது புரிந்ததா? தந்தை அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று நீங்கள் எப்படி தந்தைக்கு பாடுகிறீர்களோ, அப்படி குழந்தைகள் அதிசயங்களை செய்திருக்கிறீர்கள் என்று தந்தை உங்களை புகழ் பாடுகிறார். பாப்தாதா பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார், தந்தை மகிழ்ச்சி அடைகிறார், மற்றும் குழந்தைகள் மகிழ்ச்சியில் ஆடுகிறீர்கள். வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் நாலாபுறங்களிலும் நடக்கும் சேவை செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இருவரும் சேவையின் பந்தயத்தில் இருக்கிறீர்கள். அனைவரின் முன்னேற்றமும் நன்றாக இருக்கிறது, இன்னும் முன்னேறிக்கொண்டே போவீர்கள். இந்த உறுதியான எண்ணத்தை பயன்படுத்தி இருக்கிறீர்கள், அதாவது வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள். எந்த அளவு உறுதியான எண்ணங்களை வெற்றி பெற வைத்து கொண்டே போவீர்களோ, அந்தளவு சகஜ வெற்றியை அனுபவம் செய்து கொண்டே போவீர்கள். இது எப்படி நடக்கும் என்று ஒருபோதும் சிந்திக்காதீர்கள். எப்படி நடக்கும் என்பதற்கு பதிலாக இப்படி நடக்கும் என்று யோசியுங்கள். நடக்க முடியாததை நடத்த வைப்பதே சங்கமயுகத்தின் விசேஷ வரதானமாக இருக்கிறது. எனவே எப்படி என்ற வார்த்தை வரவே முடியாது. இப்படி நடப்பது கடினம் என்பதும் வரக்கூடாது. இது நடந்து முடிந்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். நடைமுறையில் மட்டும் கொண்டு வர வேண்டும், இதை ரிப்பீட் செய்ய வேண்டும். உருவாக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருப்பதை உருவாக்க வேண்டும், அதாவது ரிப்பீட் பண்ண வேண்டும். இதைத்தான் உறுதியான எண்ணங்களின் பொக்கிசத்தை வெற்றி பெற வைப்பதே சகஜ வெற்றிக்கு ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. புரிந்ததா? என்ன ஆகும், எப்படியாகும் என்பது கிடையாது. ஏன்னா போன கல்பத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் செய்திருக்கிறேன், வெற்றி அடைஞ்சிருக்கிறேன், அதை தான் மறுபடியும் இப்போ ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். வா சொல்கிறாங்க, நடக்கும், எளிதில் நடக்கும். எண்ணத்தில் தடுமாற்றம் இருந்தால் அது வெற்றியில் தடுமாற்றத்தை கொண்டு வரும். நல்லது. நாலாபுறங்களிலும் சதா உற்சவத்தை கொண்டாடுபவர்களுக்கு, சதா ஊக்கம் உற்சாகத்தில் பரப்பவர்களுக்கு, சதா சம்பூரண உறுதிமொழிக்கு பாத்திரமான அதிகாரி ஆத்மாக்களுக்கு, சதா நடக்க முடியாததை எளிதில் நடத்தி காட்டுபவர்களுக்கு, சதா ஒவ்வொரு வித பரீட்சையையும் பலவீனமாக ஆக்கி உறுதிமொழியை பவர்ஃபுல்லாக மாற்றுபவர்களுக்கு, சதா தந்தையின் அன்பிற்கு ரிட்டனாக எதையும் தியாகம் செய்யும் தைரியம் உடையவர்களுக்கு, அப்படி திருமூர்த்தி சிவபாபாவின் உடன் பிறந்த பிராமண ஆத்மாக்களுக்கு அலோகிக்க பிறந்த நாளின் அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள், விசேஷமாக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் நமஸ்காரம். வரதானம் ஞானம் குணம் மற்றும் சக்திகள் வடிவ பொக்கிசங்கள் மூலமாக நிறைவை அனுபவம் செய்யும் செல்வந்தர் ஆகுக. எந்த குழந்தைகளிடம் ஞானம் குணம் மற்றும் சக்திகளின் பொக்கிசம் இருக்குமோ அவர் சதா நிறைவாக, அதாவது திருப்தியாக இருப்பார். அவரிடம் அப்பிராப்தியின் பெயர் அடையாளம் இருப்பதில்லை. அவர் எல்லைக்குட்பட்ட ஆசைகளை அறியாதவர் ஆகிறார். அவர் வள்ளலாக இருப்பார். அவரிடம் எல்லைக்குட்பட்ட ஆசை அல்லது பிராப்தி பெற வேண்டும் என்ற விருப்பம் தோன்றுவதில்லை. அவர் ஒருபோதும் கேட்பவர் ஆக முடியாது. அப்படி சதா நிறைந்த மற்றும் திருப்தியான குழந்தைகளையே செல்வந்தர் என்று சொல்வார்கள். ஸ்லோகன்: அன்பில் சதா மூழ்கியிருந்தால் உழைக்கும் அனுபவம் ஏற்படாது.
ஓம் சாந்தி.